Hi friends, welcome to Thangam Savings. Mukkadalum Sangamikkum Kumari Mavattam. Innikku namma andha video la paaka porradhu Ajanta kadathu blouse ku vandu eppadi thaikkiradhu abingiradha dhaan andha video la paaka porom. Indha kadathu vandu oru near piece namakku kaluthukku theviyana alavu near piece vandu namma eduthu oru single madakku madaki namma thachikidanum. ஒரு 1.5 இன்ஜிக்கு எடுத்து ஒரு 1/2 இன்ஜி ஒரு சிங்கிள் மடக்கு நம்ம பிளவுஸ் துணியில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ஜி எடுத்து நம்ம ஒரு பக்கம் மட்டும் கரை மடக்கிடணும். நீளம் கழுத்து சுற்றளவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு எடுத்துக்கிடணும். எடுத்துக்கிட்டு நம்ம முத வந்து மறுபக்கம் வச்சு மெயின் பீஸில் தைக்கக்கூடாது, லைனிங் துணி பிளவுஸுக்கு தான் நம்ம இப்போ அதன் தகவலை தைக்க போகிறோம். இது நேர் துணி அப்படின்னு சொன்னதுனால அந்த முன் கழுத்துக்கு டேன் பண்ணக்கூடிய இடத்துல சிங்கிளாக ஒரு ப்ளீட் வந்து நம்ம வந்து வச்சுக்கிடலாம். ஒன்றரை இன்ச்சு கழுத்து சுற்றளவு அந்த துணி வந்து அகலம் நம்ம சுற்றளவு வந்து 1/2 இன்ச் வச்சு எடுத்த துணியை 1/2 இன்ச் மடக்கி வச்சு அதை ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஜாயின் பண்ணதில் ஒரு 1/2 இன்ச் போகும், அது போக 1/2 இன்ச் மடக்கி தச்சுருக்கோம். மீதி வந்து இந்த கழுத்துக்கு வந்து 1 இன்ச் வச்சு நம்ம தச்சிட்ருக்குறோம். இப்போ ஒரு மடக்கு முடிஞ்சு ஒரு முக்கு, இந்த கழுத்துக்கு 3 முக்கு வந்து வரோம். அந்த ஊசியை குத்தி இது சென்டர் டேனிங் நம்ம வந்து டேன் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இந்த ஆஃப் ப்ளீட்டு தான் இதில் வைக்கணும். ஒரு முக்கோணம் மாடலில் ஒரு ப்ளீட் வரும், சென்டர் ப்ளீட்டும் அதே மாதிரி தான். அது கொஞ்சம் கூடுதல் முக்காக டேன் பண்ணி நம்ம மடக்க வேண்டியது இருக்கும் துணியை. இந்த டேன் பண்ணி நம்ம மடக்கும்போது இந்த ஊசியை வந்து அந்த துணியில் லாக் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை டேன் பண்ணி கொண்டு வரணும். தையல் தும்பு ரெண்டு துணியும் கரெக்டாக நல்லா விடணும். பாருங்கள், லைட்டாக அந்த ஊசியை வச்சு சிங்கிள் ப்ளீட்டு அந்த வளை வரும்படியே ஒரேடியாக தொடர்ந்து வச்சிடக்கூடாது. அடுத்ததாக இந்த வளைவு பகுதியிலையும் அந்த டேனிங் 3 டேன் பண்ணக்கூடிய அந்த முக்கு வந்து அந்த இடத்துலையும் நம்ம வந்து கொஞ்சம் க்ராஸாக நூல் வெட்டக்கூடிய கத்திரியை வச்சு நம்ம கட் பண்ணி விட்டுக்கிடலாம். தையலில் கட் பண்ணாமல் அந்த துணி ரெண்டையும் கட் பண்ணி விட்டுக்கிடணும். பாருங்கள், இதுவரைக்கும் எங்கள் தங்கம் சிவிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம இந்த கழுத்து ஜாயின் பண்ண கழுத்தை மெயின் பக்கம் நம்ம திருப்பி அதே லைனிங் துணிக்க மேலே நம்ம வந்து மெயின் முன் பக்கம் வச்சு தைக்காமல் பேக் சைடு லைனிங் சைட்லேயும் ஜாயின் பண்ணி ஒரு ஷூ அடி வந்து நம்ம வந்து அந்த விளிம்பில் ரெண்டையும் ஜாயின் பண்ண விளிம்பில் நம்ம தைச்சிக்கிடலாம். பாருங்கள், அந்த ஓரமாக ஒரு நூல் இந்த ஊசி குத்தக்கூடிய அளவுக்கு இடத்துல அந்த ஃபுல்லு பார்டரையும் நம்ம வந்து முன் பக்கத்துக்கு திருப்பி விட்டுட்டு அந்த டேன் பண்ணக்கூடிய இடம் வரும்போது டேன் பண்ணி அந்த ஊசியை லாக் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம டேன் பண்ணி தைக்கிறோம். பாருங்கள், இந்த பின் துணி வந்து முன் கழுத்து பகுதிக்கு போகக்கூடாது, அந்த பார்டர் மட்டும்தான் முன் கழுத்து பகுதியில் வரும்படியாக நம்ம வந்து இப்போ டேன் பண்ணி கரெக்டாக எடுக்கணும். பின்ன உள்ள துணி வந்து முன்பக்கம் போகக்கூடாது. அடுத்ததாக இப்போ நம்ம முன்பக்கத்துக்கு வந்தாச்சு. முன்பக்கம் வந்து நம்ம அந்த கழுத்து தைச்சு முடிச்சு பாருங்கள், அதை மடக்கி மீதி இருக்கிற அந்த கழுத்து பீஸ் துணியை மடக்கி விழ விட்டுக்கிடலாம். அடுத்ததாக முன் பக்கம் எடுத்து இந்த ஒரு சிங்கிள் பீஸ் மடக்கின அந்த எட்ஜில் ஓரமாக நம்ம தைச்சிக்கிடுவோம். அந்த எட்ஜில் வந்து ஒரு தையல் போட்டுக்கிடலாம். இது பேக்கில் நம்ம லைனிங் துணியில் வச்சு தைச்சிக்கிட்டு அதை வந்து ஃப்ரெண்டில் வந்து திருப்பி எடுத்துருக்கோம். இது வந்து எம்மிங் பண்ண வேண்டிய எதுவுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து தைக்கலாம்.
இந்த டேனிங் மட்டும் நம்ம டேன் பண்ணுறதுக்கு தெரிஞ்சால் போதும். பாக்கழுத்து தைக்கிற மாதிரி தான், பாக்கழுத்துக்கு வந்து நம்ம ஃபுல் ப்ளீட் வைப்போம், இது வந்து சிங்கிள் ப்ளீட் வச்சா போதும். மேலே எப்படி ப்ளீட் வச்சோமோ அந்த ப்ளீட்டை கொஞ்சம் நிமித்து விட்டு அந்த அடிப்பகுதியில் அந்த எட்ஜில் வந்து நம்ம தையல் போட்டுக்கிடணும். அந்த ஜாயிண்ட், அந்த ப்ளீட் இருக்கிற பக்கத்துக்கும் எட்ஜில் வந்து அந்த சுருக்கு வைக்கக்கூடிய இடத்துல நம்ம அந்த எட்ஜில் வந்து ஒரு தையல் போட்டுக்கிட்டால் அது வந்து நீட்டாக இருக்கும். மறக்காமல் இங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள் பாருங்கள். இந்த முக்கிலையும் நம்ம அந்த ஃப்ளீட் வச்ச இடம் கொஞ்சம் அதில் மேலே வந்து தெரியும், நமக்கு ஒரு ஃப்ளீட் வச்ச மாதிரி அந்த இடம் தெரியாமல் இருக்கிறதுதான். நம்ம அதுக்கு மேலே ஒரு அமுக்கு தையல் வந்து அந்த டேன் பண்ணும்போது ரிவில் செடி நம்ம அடிச்சுக்கிட்டால் போதும். ரிவில் செடிக்கலனாலும் நேர தையல் கொண்டு போயிட்டு அதே வழியாக ரிட்டர்ன் வந்தாலும் போதும். பாருங்கள், ஷோல்டர் தாண்டி முன் கழுத்து பகுதிக்கு வந்தாச்சு. முன் கழுத்துக்கு வரும்போது இந்த முன்னே அந்த சுருக்கு எல்லாமே நம்ம அந்த கழுத்து ஜாயின் பண்ண இடத்தை விடவும் நம்ம இந்த எட்ஜு வந்து கொஞ்சம் சுற்றளவு வந்து கூடுதலாக வர்றதுனால அந்த மேலே நம்ம அந்த ஜாயின் பண்ண இடத்துல வச்ச ப்ளீட்டை கொஞ்சம் நம்ம நிமித்து விட்டு தான் கொஞ்சம் தைக்கணும். அப்போ வந்து நம்ம இப்போ இந்த எட்ஜில் தைக்கிறக்கூடிய இடத்துல சுருக்கு எதுவும் வைக்காண்டா, அந்த சுருக்கு வந்து நிமிந்து வரும்படியாக தான் நம்ம தைச்சி முடிச்சுக்கிடணும். பாருங்கள், இப்போது இந்த அஜந்தா நெக்கு, இதுக்கு பேர் தான் அஜந்தா நெக்கு. இந்த நெக்கு ஃபுல்லுமே நம்ம தச்சு நூல் எல்லாமே கட் பண்ணிக்கிடணும். தச்சு முடித்த பிறகு இந்த ப்ளவுஸ் வந்து நெக் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த நெக் வந்து அழகாக நம்ம போடும்போது நீட்டாக இருக்கும். இது வந்து லேஸாக இந்த சில்க்கு கலந்த பூனை சாரி தான். இந்த சாரிக்கு வந்து அந்த சில்க் மாடல் பார்டர் இருந்ததுனால அந்த பார்டரை வந்து இந்த ப்ளவுஸில் அட்டாச் பண்ணியிருக்கு. நம்ம எந்த ப்ளவுஸுக்குமே இப்படி பார்டரு இல்லைன்னா லேஸ் வச்சு தைக்கும்போது அந்த கழுத்து வந்து கொஞ்சம் திக்னஸ் கூடி நம்ம போடும்போது அந்த நெக் வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கு கேன்வாஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை, அந்த பார்டரில் உள்ள துணி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இப்போ ஃபுல்லுமே ப்ளவுஸ் வந்து அஜந்தானுக்கு வந்து தச்சு முடிச்சாச்சு. இது வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்த அனைவருக்கும் நன்றி.